பாதுகாப்பு செலவினத்தில் உலகில் நான்காவது இடத்தில் இந்தியா. சீனா இந்தியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இருதரப்பு சந்திப்பு. படையில் இணைய தயாராகும் நக்மார்க் ஏவுகணைகள். கிறிஸ்தவ மதகுருவை கைது செய்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி. இந்தியா பதில் தாக்குதல் நடத்தலாம், பயத்தில் நடுங்கும் பாகிஸ்தான். இரண்டாயிரத்தி 2022 உலகளாவிய ரீதியில் பாதுகாப்புக்காக அதிகம் செலவழிக்கும் நாடுகளில் நான்காவது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது. அதன் பாதுகாப்பு செலவு 2021 ஒப்பிடும்போது சுமார் 6% அதிகரித்துள்ளது என்று ஸ்வீடிஷ் சிந்தனை குழுவான ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2022 உலகளாவிய ரீதியில் பாதுகாப்புக்காக அதிகம் செலவழிக்கும் நாடுகளில் நான்காவது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது. அதன் பாதுகாப்பு செலவு 2021 ஒப்பிடும்போது சுமார் 6% அதிகரித்துள்ளது என்று ஸ்வீடிஷ் சிந்தனை குழுவான ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ராணுவ செலவின அறிக்கையின்படி இந்தியாவின் மொத்த செலவினத்தில் சுமார் 23% நிதியுதவி உபகரணங்கள் மற்றும் உட்கட்டமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் செலவினத்தின் பெரும்பகுதி சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் போன்ற செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. 81.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ராணுவ செலவினத்துடன் இந்தியாவின் செலவினம் 2021 6% 2013 ஒப்பிடும் போது 47% அதிகரித்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு செலவினங்களின் அதிகரிப்பு சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான அதன் எல்லை பிரச்சனைகளின் விளைவுகளை காட்டுகிறது என்று திங்களன்று வெளியிடப்பட்ட அறிக்கை குறிப்பிட்டிருந்தது. 2022 உலக ராணுவ செலவினத்தில் 39% அமெரிக்காவும் சீனா 13%, ரஷ்யா 3.9%, இந்தியா 3.6% மற்றும் சவுதி அரேபியா 3.3% பங்களிப்பு செய்துள்ளன. இந்த 5 நாடுகளும் சேர்ந்து 2022 மொத்த உலகளாவிய ராணுவ செலவு 63% அளவு செலவழித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் எஸ்சிஓ பாதுகாப்பு மந்திரி உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சீன பாதுகாப்பு அமைச்சர் லீ செங்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை ஒன்றை நடாத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு லடாக்கில் 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் எல்லை பிரச்சினையை தீர்க்க இந்திய மற்றும் சீன ராணுவத்தினருக்கு இடையே 18வது சுற்று ராணுவ பேச்சுவார்த்தை சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்று எந்தவித பயனுமின்றி முடிவடைந்திருந்த நிலையில் இந்த இருதரப்பு சந்திப்பு புதிய எதிர்பார்ப்புகளை 2 நாடுகளிலும் ஏற்படுத்தியுள்ளது. படைகள் பின்வாங்குவதற்கான ஆர்வம் சீன தரப்பில் இல்லை என அண்மையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த இந்திய அதிகாரிகள் கூறியிருந்தனர். இந்த நிலையில் நடைபெறவுள்ள இருதரப்பு சந்திப்பில் படைகள் பின்வாங்குவது தொடர்பாகவும் பிரச்சினைக்குரிய புள்ளிகளில் மீதமுள்ள பிரதேசங்களில் இருந்து படைகளின் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நமது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டேங்கிகளில் பயன்படுத்தக்கூடிய வகையிலான நாக்மார்க் 2 MK2 டேங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை தயாரிக்கப் போவதாக அறிவித்தது. தற்போது வெளியாகியுள்ள தகவல்களின்படி அவற்றை டேங்கிகளில் இணைக்கும் பணிகள் துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு டேங்கியிலும் தலா ஒரு ஏவுகணையை கொண்ட 2 லாஞ்சர் அமைப்புகள் இருக்கும் என கூறப்படுகிறது. இவற்றை இந்திய தரைப்படையின் பிரதான போர் டேங்கிகளில் பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளனர். இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு துவக்கத்தில் இதற்கான சோதனைகளை நடாத்த திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நாக்மார்க் 2 ஏவுகணைகள் மேம்படுத்தப்பட்ட இலகுரக ஏவுகணைகளாகும். மேலும் இந்த ஏவுகணைகளில் JVC அமைப்பு மற்றும் ஹெலினா டேங்கி எதிர்ப்பு ஏவுகணையின் திறன்கள் இணைக்கப்பட்டுள்ளது என்பது கூடுதல் சிறப்பு. பிரபல கவுஸ் சர்ச் பாரதியார் வான் சாங்சோங் இந்த மாத தொடக்கத்தில் சீனாவின் யுனான் மாகாணத்தில் லிஜியாங் பகுதியில் பயணம் செய்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார். அன்ஹூப் மாகாணத்தில் உள்ள அவரது சொந்த நகரமான பெங்புவில் உள்ள சிறையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். வான் சாங்சோன் பெங்புவில் உள்ள லிவிங் ஸ்டோன் சீர்திருத்த தேவாலயத்தின் போதகராவார். செய்தி அறிக்கையின்படி பாஸ்டர் வான் சாங்சோனின் மனைவி மற்றும் லிவிங் ஸ்டோன் சீர்திருத்த தேவாலயத்தின் சகபணியாளர்கள் விசாரணைக்காக காவல் நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் என அறியப்பட்டுள்ளது. April 14 அன்று பாஸ்டர் வான் வீட்டில் காவல்துறையினரால் சோதனை நடத்தப்பட்ட போது தேவாலயத்தின் வங்கிக் கணக்குகள் மூடப்பட்டன. அறிக்கையின்படி வழிபாட்டு பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன எனவும் குறிப்பிடப்படுகிறது. 2018 மத விவகாரங்கள் மீதான சீன அரசாங்கத்தின் 2017 ஒழுங்குமுறைக்கு எதிராக அதனை விமர்சித்து வரைவு செய்யப்பட்ட அறிக்கையில் கையொப்பமிட்ட கவுஸ் சர்ச் தலைவர்களில் இவரும் ஒருவரெனவும் இதற்காகவே இப்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 3 செல்ஃப் சர்ச்சில் சேருவதற்கு சுதந்திரமான தேவாலயங்களை வற்புறுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு கருவியாக புதிய ஒழுங்குமுறைகள்
கொள்கைகள் இருப்பதாகவும் அதற்கு உடன்பட மறுத்ததாகவும் பாதிரியார் தெரிவித்திருந்தார். சீனாவின் பொதுமக்கள் மீதான அடக்குமுறைகளில் ஒன்றாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. பூஞ்ச் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது இந்தியா மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தும் என்று தான் நினைப்பதாக பாகிஸ்தான் முன்னாள் தூதர் அப்துல் பாசித் கூறியுள்ளார். பூஞ்ச் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் இந்தியாவின் எதிர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தொடர்பான பயம் தலைதூக்கியுள்ளது எனவும் இது நகரத்தின் பேச்சாக மாறியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ள அவர், இதனால் பாகிஸ்தான் மக்கள் பெருமளவு அச்சமடைந்திருப்பதாக கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த ஆண்டு SCO கூட்டத்தையும் G20 தலைவர் பதவியையும் இந்தியா பொறுப்பேற்றுள்ளதால் அவ்வாறான தாக்குதல் ஒன்றை செய்ய மாட்டார்கள் என தான் நினைப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் அடுத்த ஆண்டு தேர்தலின் போது இந்தியா இதை மீண்டும் செய்யலாம். இது இந்தியாவில் தேர்தலுக்கு சற்று முன்பு நடக்கலாம் என தெரிவித்துள்ளார். அப்துல் பாசித் பூஞ்சில் 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த தீவிரவாத தாக்குதலை ஞாபகப்படுத்தும் விதமான கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார். அவரது கருத்தின்படி அந்த தாக்குதல்கள் ராணுவத்தையே இலக்காக வைத்து மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்களை இலக்காக வைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை. போராட்டக்காரர்களின் இவ்வாறான தாக்குதல்களை சர்வதேச சட்டம் அனுமதிக்கிறது என கூறியிருந்தார். இந்த கருத்து இந்திய தரப்பில் பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. April 20 அன்று ரஜோரி செக்டாரில் பிம்பர்காலி மற்றும் பூஞ்ச் வழியாக சென்ற ராணுவ வாகனம் மீது அடையாளம் தெரியாத பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகள் மூலம் தாக்கியது 5 வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.